என்ன சுகம்? எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா ஆப்பிள் கையில் வச்சு விட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோட ஹீரோவே ஆப்பிள் தாங்க. ஒரு விஷயம் கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஆப்பிளை நம்ம கட் பண்ணி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அதோட கலர்லாம் காவி கலராக மாறிடும். அது ஏன் மாறுது? அப்படி அந்த கலர் மாறின ஆப்பிளை நம்ம சாப்பிடலாமா? அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இந்த தட்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணி வச்ச ஆப்பிள். இதோட கலர் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இந்த ஆப்பிளோட கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ண ஆப்பிள். இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள கலர் டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்களா, இந்த ஆப்பிள் இந்த கலராக மாறாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த உப்பு தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிளை நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த கட் பண்ண வச்சுருக்கிற ஆப்பிள் ஏன் கலர் மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் தான் காரணம். இதை கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு நுண்பொருளும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாற்றத்தை, வேதிவினையை உருவாக்குது. இந்த வேதிவினையினால தான் ஆப்பிள் கட் பண்ண உடனே காவி நிறமாக மாறிடுது, ஆப்பிள் கலர் மாறிடுச்சு. அதனால் இதை சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்லி நிறைய பேத்துக்கு சந்தேகமாக இருக்கும். சந்தேகமே வேணாம், இதை சாப்பிட்லாம். நம்ம இந்த ஆப்பிளை உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கு கூட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், அவங்க இந்த உப்பு தண்ணி பட்டிருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும், குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் எல்லாம் அப்படியே சாப்பிட்ருவாங்க. என்ன சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐயநதி ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.